The closed triangle box is kept in an electric field of magnitude equal to 2 into 10 power 3 Newton Coulomb inverse as shown in the figure. Calculate the electric flux through the vertical rectangular surface and the slanted surface and the entire surface. First we have to see vertical rectangular surface, this surface. அது இந்த சர்ஃபேஸ் வெர்டிகல் சர்ஃபேஸில் வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே போலவே இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக வரையக்கூடிய அந்த ஏ வெக்டர் அதுவும் அதே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வந்து என்னென்னா தீட்டா ஈக்குவல் ஜீரோ. ஸோ அப்புறம் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா, அதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது ஃபை ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா. சின்ஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ பிட்வீன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு ஏரியா வெக்டர் இருக்கிறதால ஃபை ஈக்குவல் டு இஏ இன்ட்டு காஸ் ஜீரோ வந்து ஒன்று, அப்போ இஏ மட்டும்தான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஏரியா வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த சர்ஃபேஸ் வெட்டியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து பிரெத் இன்ட் ஹைட்டை நம்ம எடுக்கணும். இது கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் பிரெத் இன்ட்டு ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 5 and 15 சென்டிமீட்டர்ஸ். ஸோ பிஹெச் அப்படிங்கிறது தான் அந்த வெர்டிகல் சர்ஃபேஸு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னென்னா 2 × 10³ கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து 5 × 10⁻², இன்ட்டு ஹெச் வந்து அதாவது ஹைட் வந்து 15 × 10⁻². கொடுத்துருக்க அந்த டேட்டா அந்த டயராம்லேருந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மட்டும் போனோம்னா 2 × 5 = 10, 10 × 15 வந்து 150. ஸோ 150 × 10³, ஸோ 10⁻³ இங்கே 3 இருக்குது, இங்கே −2, இங்கே −2, இப்போ −4, 3 அப்படின்னா 150 × 10⁻¹ ஆர் 15 வருது. ஸோ 15 Nm² கூலுமினர்ஸ் இது ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆப்ஷன் பி. அதாவது ஸ்லாண்டர்ட் சர்ஃபேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாண்டர்ட் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபை ஈக்குவல் டு இ காசிட்டானுங்க நமக்கு தெரியும். ஸோ இ ஈக்குவல் டு இன்டென் பவர் த்ரீ, ஏங்கிறது வந்து ஏங்கிறது வந்து இருக்கே கொடுத்துருக்காரு 2 × 10³ எடுத்துக்கிறோம். அதேமாதிரி ஏரியா வந்து என்னென்னா 15 × x, நம்ம அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பார்ட் இருக்குது, 15 இருக்குது, ஹைட் இருக்குது, அந்த எக்ஸ் பார்ட் தெரியாது, ஸ்லாண்டர் சர்ஃபேஸோட அந்த வேல்யூ தெரியாது. 15 × 10⁻², x × 10⁻², ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அந்த தீட்டா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க டயராமில் 60 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து ஏரியா வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்லாண்டர் சர்ஃபேஸ் வெப்பன்லாம் ட்ரா பண்ணியிருப்பாங்க, டயராம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டயராமில் வந்து வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் போகுது, இந்த ஸ்லாண்டர் சர்ஃபேஸ் வெர்டிகலாக இருக்கிறது தான் ஏரியா வெக்டர், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து இந்த இருக்குது, ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த 60 டிகிரி தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் இந்த காஸ் 60 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து நமக்கு வந்து கொசின் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து நோன் வேல்யூவாக இருக்கும். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட் சைடு கொடுக்கல, அஜஸ்ட் சைடும் ஹைபாட்னஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு, ஹைபாட்னஸ் தான் இப்போ எக்ஸுங்கிறது. அப்போ அதனால் இந்த அஜஸ்ட் சைடு ஹைபாட்னஸ் உள்ளது வந்து என்னென்னா உங்களுக்கு காஸ் தான். அதனால் காஸ் தீட்டா பொறுத்த வரைக்கும் கா தீட்டாக்கு 60 காஸ் 60 ஈக்குவல் டு 5. இது வந்து அஜஸ்ட் சைடோட வேல்யூ, இது வந்து எக்ஸு. எக்ஸுங்கிறது வந்து ஹைபாட்னஸ், இந்த சர்ஃபேஸ் தான் எக்ஸ். ஸோ எக்ஸை நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 / cos 60. இப்போ 5 / cos 60 வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 1/2. அப்போது 5 × 2 வந்துடும், அப்போது 10 சென்டிமீட்டர் நம்ம சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம், எக்ஸ் இன் சென்டிமீட்டர். இப்போ ஏரியா வந்து என்னென்னா 15 × x கொடுத்துருக்கோம், எக்ஸ் பிள்ளைங்க 10 × 10⁻², ஒரு 15 சென்டிமீட்டரில் வந்து 15 × 10⁻², 10 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க 10 × 10⁻², அதுக்கு 10⁻². இப்போ நான் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 = ஈயோட வேல்யூ வந்து 2 × 10³, ஏரியா வந்து 15 × 10
into 10 power minus 2 into 10 power minus 2. 250s are 30. 30 into 10 வந்து 300, 300 into இங்க 10 power 3, இங்க ஒரு மைனஸ் 2, இங்க மைனஸ் 2. பேஸ் 10. இப்போ பவர் கேன் பி ஆடு. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னா 300 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1. ஸோ 300 இன் 10 பவர் மைனஸ் ஒன்றுங்கும் போது உங்களுக்கு வந்து இங்கே ஆங்கிள் நம்ம விட்டுருக்கோம். ஸோ ஆங்கிள் விட்டுருக்கும் போது என்னது காசு வந்து 60 டிகிரி. ஏன்னா 5e காசு இட்டால அப்போ காஸ் 60 டிகிரி வந்து என்னென்னா உங்களுக்கு 1/2. அப்போ இந்த 1/2 வந்து 300 ஆச்சுன்னா 150 வரும். 150 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1. ஸோ 150 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1/10. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 15 தான் பாக்கி. ஸோ 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ். ஃபஸ்ட்டு கேஸும் 15 மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ் ஆச்சு. செகண்ட் கேஸும் 1 மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ் ஆச்சு. பட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கேஸ், அதாவது ஆப்ஷன் சி. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ்க்கும் கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸும் கேட்கும் பொழுது என்னென்னா 5 டோட்டல் ஈக்குவல் டு, அதாவது 5 ஃபஸ்ட் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு செகண்ட் சர்ஃபேஸ் நமக்கு தெரியும். டிஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தேர்ட் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு 0. காரணம் என்னென்னா காஸ் 90 வந்து 0. காரணம் என்ன, ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் இருந்து பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட்டு ரைட்டு அது பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடு. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஏரியா விட்டு வந்து வெக்டர் ஈயோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா வந்து என்னென்னா 90 டிகிரி. ஏரியா விட்டுருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும், அதில் காஸ் 90 ஜீரோ. அப்போ வந்து என்னென்னா இது வந்து ஃபஸ்ட் சர்ஃபேஸு, மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வந்து 1, அதே மாதிரி வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து 2, அதே மாதிரி இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து 300 வச்சுக்கலாம். ஓகே, இந்த சர்ஃபேஸ் வந்து 4 வச்சுக்கலாம், அதேமாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து 5 வச்சுக்கலாம். அப்போது 5th சர்ஃபேஸுக்கு வந்து என்னென்னா இஏ காஸ் 180. அப்போ ஏரியா விட்டுருக்கோ அதுக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் வருது 4th. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனு, அந்த சர்ஃபேஸ் வந்து இந்த டைரக்ஷன் வருது, ஆப்போசிட் வருது. அப்போது காஸ் 180 வந்து மைனஸ் 1. அப்போ மைனஸ் இஏ, அப்போது என்ன வரும்னா உங்களுக்கு வந்து மைனஸ் 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இந்த சர்ஃபேஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ் வந்ததற்கு. இந்த டேரக்ஷன் போது தீட்டாக தான் மாறுது. இந்த காஸ் இன்ட்டு மைனஸ்னால் அந்த மாஸ் அந்த நெகட்டிவ் டே மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோ 15 இன்ட்டு மைனஸ் 50. அப்படி 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஏ காஸ் 0, இங்கே வந்து தீட்டா வந்து 0, இந்த சர்ஃபேஸ் ரெண்டும் வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஏரியா விட்டுரும், அதே சமயம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரே டேஸ் வருது, இதுவும் சிமிலராக இருக்கும். அப்போ வந்து இஏ இன்ட்டு காஸ் 0 வந்து 1. அப்போ இஏ தான், அப்போ இதோட வேல்யூ வந்து இருந்தது 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலுமினர்ஸ். ஏன்னா இயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆஸ் ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் அப்படிங்கும் போது ஃபை டி ஈக்குவல் டு என்னது, உங்களை எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். அதாவது 5 1 ப்ளஸ் 5 2 ப்ளஸ் 5 3 ப்ளஸ் 5 4 ப்ளஸ் 5 5. அப்போ 1 2 3 எல்லாமே இது இதில் டோட்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து 0, இங்கே ஈக்குவல் டு 0 தான். 0 ப்ளஸ் 4th 1 வந்து மைனஸ் 15, 5th 1 வந்து ப்ளஸ் 15. மைனஸ் 15 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் அப்படின்னா, இது வந்து என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு ஸ்கேலர் தான். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி டைரக்ஷன். எது உங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்கேலர் நெட்டு வந்து அந்த டாட் ப்ராடக்ட் ஆஃப் இ அண்டு ஏ, வெக்டர் இ அண்டு வெக்டர் ஏ தானே ஒழிய, அதாவது இ டாட் வெக்டர் ஏ அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்ஸு. ஸோ அப்போ அது கொடுக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் ஸ்கேலர் அப்படிங்கிறதால நமக்கு வந்து என்னென்னா இந்த மேக்னெட் மட்டுமே ஆட் பண்ணாலே போதும், அந்த நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் கிடச்சிடும்.